என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அவனுடைய பகல் என்னாச்சு, என்னாச்சு? இப்ப நீங்க எல்லாம் தூங்கி இருட்டான மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணாச்சு, பகல் என்னாச்சு, சைன முள்ள என்னாச்சு, இந்த பக்கம் வந்துச்சு. கவனிங்க, அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்களா? யார் இருந்தா கூட? சிறைச்சாலையில் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். கொஞ்ச நாட்கள் தான் அவனை கொண்ட எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பிரைம் மினிஸ்டராக மாத்தினார். அப்ப அவனுடைய நைட் என்னாச்சு திருப்பி? இது போறது ஒரு ஸ்பீட்ல போனா நைட்டு பகலாகிறது டபுள் ஸ்பீட்ல பகலாகும். இது விளங்கிருச்சா? விளங்கலைன்னா நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அவன் கொஞ்ச நேரம் இருட்டுக்காக தேவனை மறுதளித்திருந்தால், அந்த போர்த்திவார் மனைவிக்கு சரின்னு சொல்லி இருந்தால், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச பகல நிரந்தரமான இருட்டா மாதிரி இருக்கும், பர்மனண்டா இருட்டா இருக்கும். அவனை போல ஒரு பரிதாபமான மனுஷன் உலகத்திலே இருந்திருக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அந்த ஒரு நிரந்தரமான இல்லாம ஒரு தற்காலிகமான ஒரு இருட்டு தான் உங்க வாழ்க்கையில. நீங்க இருட்டுக்குள்ள போகிறது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் கொஞ்சம் டெம்பரரி தான் சிஸ்டர் பிரதர். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் அதை சொல்லிட்டீங்க மனப்பாடம், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா நான் குறிப்பா கான்சென்ட்ரேட் பண்றது எது தெரியுமா? இக்காலத்து பாடுகள். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, எத்தனை காலம்? நித்திய காலம்னு போடலையே, கொஞ்ச காலம் தானே போட்டிருக்கு. அந்த கொஞ்ச காலம் பகல்ல இருந்து இருட்டுக்குள்ள வந்தாலும் நீங்கள் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவாக அதை சொல்லுகிறார். அதனால தான் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும், கொஞ்சம் சிலராலும் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு உங்க மனசு யார்கிட்டயா உங்களுக்குள்ள முழிச்சிருக்கிற உங்களுக்குள்ள யாருக்காவது சொல்லுதுன்னா, நம்ம நல்லா தானடா இருக்கோம், நம்மளை எல்லாரும் பயக்கிறாங்களேன்னு யாருக்காவது மனசு சொல்லுதுன்னா ஆச்சரியப்படாதீங்க. ஏசையா இப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் நல்ல ட்ராக்ல தான் ஓடுறீங்கன்னு அர்த்தம். சோத்திரம். ஆனா நம்ம தீமை செஞ்சுட்டு நாலு பேர் நம்மளை அடி வாங்க கொடுக்குறான்னாக்கா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ரேஸ்ல நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா செய்யறோம், எல்லாருமே நம்மளை பாய்க்கிறான். யாச்சி கடைக்கு போனா கடையில பாய்க்கிறான், இங்க போனா அங்க பாய்க்கிறான், காலேஜ்ல போனா காலேஜ்ல பாய்க்கிறான், என்ன இது சி, எல்லா இடத்துலயுமே நம்மன்னா ஒரு மாதிரி தான் பாக்குறானுங்க. ஏன் ஒரு மாதிரி பாக்குறானுங்க? நீர் ஒத்து வர மாட்டீர்ன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சோப்பலாங்க அல்லேலூயா சொல்றதுக்கா இருக்கீங்க? நல்ல ஒரு ஆள். என்னையா ஏன் பாக்கிறான்? ஒத்து வரமாட்டான். சோத்திரம். இவன்ட்டையா, இவன் நம்ம பக்கத்திலே வரப்படாது. அப்பா இவன் நம்ம ஒன்னு சொன்னா இன்னொன்னு சொல்லிடுவான். இவன் வேண்டையா ஆளை விடு அப்படிங்கிறான். ஏன் ஆளை விடுங்கிறான்? நீர் நீதியின் மார்க்கத்திலேயாக்கும் போயிட்டு இருக்கிறீர், அநீதி மார்க்கத்துக்கு எதிர்த்தாக்கும் நிற்கிறீர். அப்ப யாரு பாய்ப்பா? இந்த உலகமே அநீதியா இருக்கு. அப்ப உன் உலகத்துக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? கேக்குறேன். சோத்திரம். தேவனுக்கு நண்பனாய் இருக்கிறவன் உலகத்துக்கு சத்ருவா தான் இருப்பான், வேற வழியே இல்லை. பாஸ்டர் கொஞ்சம் மாத்தி லைட்டா கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி எடுத்து விடுங்க, நல்லா எடுத்து விடுங்க. நல்லா எடுத்து விடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இருக்கிறதான் எடுத்து விட முடியும். இப்படித்தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியுது. உலகத்தை சிநேகிக்கிறவன் எவனும் தேவனுக்கு பகைஞனாய் மாறுகிறான். ஒரு அல்லேலூயா போடுங்க, ஜோரா ஒண்ணு போடுங்க. அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? யாக்கோபு என்னை மாதிரி இல்ல, நான் சொன்னாலே நீங்க வந்து பாஸ்டர் திட்டாருங்கிறீ. யாக்கோபு பைபிள்ல போட்டு வச்சிருக்கிறார் தெரியுமா? விபசாரரே விபசாரிகளேங்கிறார். சோத்திரம். என்ன மாதிரி வார்த்தை! நல்ல வேலை அவர் இப்ப இல்ல, அவர் அப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணி உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்போ தேவனுக்கு பகைஞனா இருக்கிறவன் உலகத்துக்கு சிநேகிதனா இருப்பான், தேவனுக்கு நண்பனா இருக்கிறவன் உலகத்துக்கு பகைஞனா இருப்பான். அவன் ஏன்னு கேட்டா உலகம் அவனை பகைக்கும். நீங்க உலகத்தை பகைக்காம இருக்கலாம், ஆனா உலகம் ஆட்டோமேட்டிக்கலா உங்களை பகைக்கும். சொல்லுங்க.
பாதி பேர் இப்பவே போயிடுவோம் நினைக்கிறீங்களோ, அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் தம்முடைய உபதேசத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை நிலைச்சிருப்பான், யார் இதை கேட்பான், அப்பா பயங்கரமானலாம் சொல்ல நம்மளால இதெல்லாம் ஒத்து வராது, போயிடுன்ட்டு போயிட்டான். ஒரு கும்பலே அப்படியே எல்லாம் ஓடிடுச்சு. கடைசியில மிச்சம் மீது யார் இருப்பா? அதை சொல்றது கூட உங்களுக்கு இப்படி இருக்குன்னா அப்ப கட்டாயம் நீங்க எல்லாம் எறும்புகிட்ட போய்தான் ஆகணும். மிச்சம் மீது யாரு? சீஷர்கள் இருக்காங்க. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பார்த்தார், இவங்களும் போயிருவாங்க போல இருக்கடா. ஐயோ கேப்பமே, எதுக்கும் ஒரு வார்த்தை என்ன செய்வோம், கேட்டுக்குவோம். எத்தனை பேர் போறாங்களோ இப்பவுமே போட்டு அவங்களுக்கு ஏதாவது பைசா கொடுத்து அனுப்பிடுவோம் வழி செலவுக்கு. அப்பா நீங்களும் போக இருப்பீங்களா? ஒருத்தன் தான் அது சொன்னா, மத்தவெல்லாம் அமைதியாயிட்டான். ஏன்னா பேதுரு தான் லீடர். இவன் போமாட்டோம்னா பின்னால நாங்களாம் போக மாட்டோம் அப்படிமா, இவன் நானும் போறேன்னா எல்லாம் சேர்ந்து போயிருவாங்க. கேட்டானே வால் டைப் இதுகள்லாம். பேது என்னமோ தெய்வாதீனமா நல்ல வார்த்தையை சொல்லிட்டாரு, ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டே, நாங்கள் யார் இடத்துல போவோம் சொல்லி ஒரு நல்ல வார்த்தை சொன்ன. ஆமா ஆமாமா, எல்லாம் ஆமாமா போட்டாங்க. ஆண்டவருக்கு இருதயம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களே, பர்தலமே என்ன வார்த்தை சொல்ல போறான், அந்திரே என்ன வார்த்தை சொல்ல போறான்ட்டு. பேதுரு நல்ல வேலை இவங்களை எல்லாமே காப்பாத்திட்டான், அடுத்த நிமிஷத்துல ஃபெயில் ஆயிட்டான். கவனிங்க, நாங்க எங்க போக முடியும்? சோத்திரம். அப்படி சொல்லக்கூடிய கூட்டம் இங்க இருக்கா? இந்த ஒண்ணு ஆமேன் ஆமேன் வருது, அவ்வளவுதான். மத்தெல்லாம் என்ன சொல்லாமையே சொல்றீங்க அப்படி இல்ல? ரைட், இருக்கட்டும். எப்படியோ கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது, பாடுகளில் சந்தோஷம் உண்டாகும்படிக்கு, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, மரணமே வந்தாலும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற கூட்டம் தேவனுக்கு பிரியமான கூட்டமாயிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த குறிக்கோள்லாம் கரெக்டா இருக்கணும் என்ன வந்தாலும். அல்லேலூயா. தம்பி வாங்க, பிரைஸ் லார்ட். தபலா மறந்துட்டார், அவரு வரலையா? வாங்க. அல்லேலூயா, சோத்திரம். என்ன வந்தாலும் நம்புவேன், என்னேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அல்லேலூயா. அந்த பாட்டை பாடிடுவோமா? கொஞ்சம் ஒரு ரெண்டு சரணத்தை பாடுவோம். ஆமென். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அகல காக்க வல்லோ, காக்கும்
துன்பம் நேர்ந்திடும் ஏருளாய் தொண்டும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொர்க்கேட்கும் செவி செய்து கிறிஸ்துவின் நிமித்தம் வரும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கிறிஸ்து எனக்கு சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும். இதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது கர்த்தரே. ஹல்லேலூயா. ஆனால் நாம் அதற்கு ஒப்பு கொடுத்தால் ரெண்டு மடங்கு நஷ்டத்தை தேவன் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதமாக நடத்துவார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, ஒரு 9 மாதம் பாட அனுபவித்த உத்தமனாகிய யோபு, அவன் தன்னுடைய பகற்காலத்தை விட்டு சற்று இரவு காலத்துக்குள் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருந்தது உண்மைதான். 10,000 ஒட்டகங்களும் அது இதுமா இழந்து போனா ராக்காலம் தானே, பகலாது இல்லை. ஆனால் என் தேவன் பாருங்க, ஒரு உத்தமனாகிய சன்மார்க்கனாகிய ஒரு யோவோடே கர்த்தர் கூட இருந்ததுனால் அவன் இரவை பகலாக மறுபடியுமாக மாற்றி, பழையபடி மாற்றாமல் பின் மகிமை முன் மகிமை பார்க்கலாம், ரெண்டு மடங்காக தேவன் வைத்தார் அது. இன்னைக்கு எல்லாருக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்கள்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறோம், ஓ வேணும் 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 வேணும்னு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் ராக்காலத்துக்கு வர்றதுக்கு சம்மதிக்கணும், ராக்காலம் வர்றதுக்கு சம்மதிக்கணும். அந்த சம்மதித்தால் ராக்காலத்தை மறுபடியும் முன்னிலைமையை காட்டிலும் அதிக மேன்மையாக ரெண்டு மடங்கு ஸ்பீட்ல கர்த்தர் திருப்பி விடுகிறதுக்கு உண்மை உள்ள தேவன் அவர், வல்லமை உள்ள தேவனும் உண்மை உள்ள தேவன். கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பிரயாசங்கள் ஒரு காலம் என்ன செய்யப்பட மாட்டாது, விருதாவாக போவதில்லை. நீங்க ஒருவேளை உங்க உள்ளத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலர், ஒரு சிலருடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்நாள் இப்படி மைனஸ்ல போகுது போல தெரியுது பாஸ்டர், நான் பாசிட்டிவா விரும்புகிறேன், நன்மையை விரும்புகிறேன், ஒரு அடி எடுத்து வச்சு திருப்பி பின்னால பார்த்தா 10 அடி கீழே விழுகிறது போல தெரிகிறது, நான் நல்லது செய்து கெட்ட பேர் வாங்குறேன், எனக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்னு கவனிச்சுக்கிடுங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமாய் பலமாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாவற்றுக்கும் ரெண்டு மடங்கு தேவன் உங்களை திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். இந்த ஆலோசனை உங்களுக்கு இந்த நாளிலே தேவன் தர விரும்புகிறார். அதற்காக கொஞ்சமும் பயப்படாதீங்க. சறுக்குதுன்னு சொல்லாதீங்க, சறுக்குதுன்னு சொல்றது உண்மைதான், ஆனால் என் கால் சறுக்குதுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபைகள் என்னை தாங்குகிறது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு சருகி இருக்கிறீர்களோ அதை ரெண்டு மடங்கு தேவன் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து மேலே உயர்த்த வல்லவர். அதனால எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க, தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள், கலாத்தியர் 5:7 வாசித்து பார்க்கும்போது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே அவன் ரட்சிக்கப்படுவான். கலாத்தியர் 7 நீங்க 5:7 வாசிக்கும் போது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக, கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார், உங்களுக்கு தடை செய்தவன் யார். பவுல் சொல்லும் போது சொல்றார், நீங்க நல்லா தானே ஓடினீங்க பிரதர், நல்லா தானே சர்ச்சுக்கு வந்தீங்க,
நல்லா தானே ஆசையா கூட்டங்களுக்கு வந்தீங்க, சோத்திரம். நல்லா தானே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்க, நல்லா பரிசுத்தமா இருந்தீங்களே, நல்ல யூத் மீட்டிங்லாம் வந்தீங்களே, உற்சாகமா தானே இருப்பீங்க. என்னத்துக்கு நீங்க ஏன் இப்படி கீழ்ப்படியாம போய் இப்படி தடை, யார் உங்களுக்கு தடை செஞ்சா? ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ரகசியத்தை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஓட்டத்தின் வேகத்தை எப்போதும் குறைக்க முற்படுகிறவன், பிரயாசப்படுகிறவன் பிசாசு. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நல்லா ஓடுவீங்க, சில நேரங்கள்ல உங்க இருதயமே உங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்கும், தம்பி நீ ஓடுற வேகம் குறைஞ்சிருச்சுப்பா, நீ கொஞ்சம் ஸ்லோவா ஓடுற, முன்ன மாதிரி இல்லை. அப்போ ஏதோ ஒரு சோர்வு அதுக்கு காரணமா இருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஓடுற, ஆனா அந்த ஸ்பீட்ல என்ன செய்யல, இப்போ நீ ஓடல, உங்க மனசு சொல்லிட்டு இருக்கும் ஸ்தோத்திரம். அப்படி சொன்னா யாருக்காவது யாருக்காவது தைரியமா சொல்ல முடியுமா, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுதா? சொல்லும், சொல்லும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு சிக்னல் அப்பப்போ வந்துட்டு இருக்கும், ஒரு சிக்னல் வரும். அப்ப புரிஞ்சுக்கிடணும், இந்த வேகத்தை குறைக்கிறது யாருன்னு கேட்டா பிசாசு, சத்தம். ஆண்டவரோ நல்ல வேகமாய் ஓடுகிற குதிரையை போல நம்மளை வச்சிருக்கிறார். நம்மெல்லாம் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கிறோம்னா, நல்ல வேகமா ஓடுகிற போர் குதிரைகள். சொல்லுங்க, குதிரைன்னா அது எப்படி இருக்கும்னு சிலர் கேட்கறீங்க, என்ன நான் காட்ட முடியாது ஸ்தோத்திரம், ஏன்னா நீங்க வந்து அந்த பாதியின் மயக்க நிலைமையில இருக்கிறதுனால குதிரையா கழுதையான்னு தெரிய மாட்டீங்க. தேவன் என்னை ஒரு போர் குதிரையாக வைத்திருக்கிறார், வேகமாக ஓடும்படிக்கு. ஸ்தோத்திரம். சத்ருவுடைய பாளையத்தில் பாயும்படிக்கு தேவன் வைத்திருக்கிறார். இது அடுத்த விசுவாசம். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள, உம்மாலே ஒரு மதுல, இன்னைக்கு சத்ருடைய பாளையத்துக்குள்ள ஓடி அவனை வெட்டுறதுக்கு பதிலா நம்ம பாளையத்துக்குள்ள சத்ரு வந்து நம்மளை வெட்டுறான். அதனாலதான் ஜெயம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் போர்க்குதிரை போல, சோல்ஜர் போல, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு எல்லாவற்றிலையும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். தோத்து போய் புறமுதுகு காட்டுகிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன்னா எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஆமென் சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஜெயிக்கிறவன் எவனோ, மேற்கொள்ளுகிறவன் எவனோ, அவனுக்கு வச்சிருக்கிறேன் பாரு இதெல்லாம், அவனுக்கு வச்சிருக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. தேவன் தம்முடைய சபையை ஜெயம் கொள்ளுகிற சபையாகவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில ரகசியங்கள்லாம் உங்களுக்கு வரும்போது ஆச்சரியமா இருக்கும். க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். ஏன் அப்படி நாம் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம், ஏன் பட்டு போகிறோம்னா, நம்முடைய நிலம் கடினமாக இருக்கிறது, ரூட் என்ன செய்ய மாட்டேங்குது, சீக்கிரம் உள்ள போக மாட்டேங்குது. இந்த ரூட்னா என்னன்னு கேட்டா சரியான ஒரு கன்விக்ஷன், அல்லது கன்விக்ஷன் என்று சொன்னால் தமிழ்ல சொல்ல போனால் சரியான ஒரு ஒரு திட மனப்பான்மை, அல்லது ஒரு திடமான ஒரு எண்ணம், ஸ்திரமான ஒரு அர்ப்பணிப்பு. அப்படி சொல்லணும், ஒரு ஸ்திரமான அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்ல, ஏனோ தானோங்கிற அர்ப்பணிப்புகள் நமக்கு வேலை செய்யாது. பாட்டு படிச்சா அர்ப்பணிக்கிறது, ராஜாமணி பாஸ்டர் வந்து அர்ப்பணிக்கிறது, சோத்திரம். அப்படிப்பட்ட சில கூட்டங்கள்னால, அப்பப்போ உண்டாகிற எழுப்புதல்கள்னால என்ன செய்யக்கூடாது, நம்ம அர்ப்பணித்தால் அது நிரந்தரம் கிடையாது. காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், அதுக்கப்புறம் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஓ காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், ஆஹா காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்.
வாழ்க்கையில சில சூறாவளி வீசும், வீசட்டுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஆகையினால் என்ன செய்யறதில்லை, அசைக்க படுபடுவதில்லை. ஓ ஹல்லேலூயா, பணப்பற்றாக்குறையின் காசு காற்று வீசலாமே, வியாதி என்கிற காற்று வீசலாமே, வீட்டார் எதிர்க்கிற காற்று வீசலாமே, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூறாவளிகள் வரலாமே, ஹல்லேலூயா. சோறு வெண்ணும் காற்று வீசலாமே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஓ காற்று வீசட்டும், கடல் பொங்க. விசுவாசத்துல பண்ணோம், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், விசுவாசம் சொல்லுங்க. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா, எனது நங்கூரம் இயேசு. எனவே பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் முதுகெலும்பு நேராயிருக்குது, என்னுடைய முதுகெலும்பு நேராயிருக்குது. நீங்க எல்லாம் ஒரு மாதிரி முழிச்சிட்டீங்க, என்னடா பாட்டைய மாத்திட்டாரு. என் முதுகெலும்பு நேராயிருக்குது, ஆவிக்குரிய முதுகெலும்பு. ஹல்லேலூயா. 18 வருஷம் கூனியா வச்சிருந்தான் சாத்தான். ஆவிக்குரிய முதுகெலும்புகள் சிலருக்கு வந்து கூனியா இருக்கு, பெண்டாய் போச்சுது. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆராதனை பெண்டு நிமித்துகிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய முதுகெலும்பு 18 வருஷமா செத்து கிடக்குறான். பிரைஸ் தி லார்ட். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனா இருக்கிறாய். ஸ்தோத்திரம். நல்ல நடமாடுகிற தம்பி, நல்லா இருக்கு. என்னை மாதிரி ஒயிட் சட்டையும் போட்டு வரலாம். சோத்திரம், அல்லேலூயா போடலாம். எல்லாம் ரைட்டு. நான் கூனியா இருக்கிற உள்ள நீ, உன்னை கூனியாக்கி வச்சிருக்கிறது பிசாசு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து மகளே திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த நினைச்சு நிப்ப இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் முதுகெலும்பு நேராய் நிக்குமே, இன்னைக்கு என் முதுகெலும்பு நேராய் நிக்குமே. அது பாட்டுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹல்லேலூயா. நான் கூனி அல்லவே நான் நிமிர்ந்து நிற்கிறேன். பாடுங்க. கூனி அல்லவே போடுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட சத்தியத்தை விட்டு வெளியில போமாட்டேன், சத்தியத்தை விட்டு வெளியில போமாட்டேன், ஓஹோ சத்தியத்தை விட்டு வெளியில போமாட்டேன். என் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், என் ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன். நேராகவே நின்று விடுவே, அவருக்காகவே வாழ்ந்து காட்டுவேன், அவருக்காகவே வாழ்ந்து காட்டுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அந்த சத்தியத்தை உங்களுக்கு பாட்டாவே சொல்லி கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அப்போ எந்த வேர் கொள்ளாததின் காரணத்தினால தான் கனி கொடுக்க முடியல, சீக்கிரமாக போயிடுது. இது போகட்டும், நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன். அப்போ நமக்குள்ள அந்த ஸ்ட்ராங் வில் சரியாக இருந்தால், அந்த அர்ப்பணிப்பு சரியாக இருந்தால், நம்முடைய ஹேபிட்ஸ் சரியாக மாறும். அடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதாவது அந்த அர்ப்பணிப்பு சரியாக இருந்தால், நம்முடைய பழக்க வழக்கங்களில் அர்ப்பணிப்பை நாம் வெளிப்படுத்தி காட்டுவோம். சொல்லுங்க. நீங்க வாழைப்பழம் மாதிரி சொல்றீங்க, தப்பு. அப்படி இல்லை, ஒழுங்கா சொல்லணும். நம்முடைய அர்ப்பணிப்பு கரெக்டாக சரியாக நேரம் முதுகெலும்பு நேரம் இருந்தால், நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன செய்யும், அது வெளிப்படுத்தி காட்டிடும். ஆமென், ஹல்லேலூயா. வழக்கம் போல அவர்கள் ஜெபிக்கிற இடத்துக்கு போனார்கள் அப்போஸ்தலர்கள். வழக்க
மரணத்துக்கு மாறி அவர் ஜெபிக்கல. ஒன்பதாம் மணி நேரம் ஜெபிக்கணும்னா ஒன்பதாம் மணி நேரம் ஜெபிக்க போனாங்க. அப்போஸ்தலர்கள் ஜெபிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு பழக்கமா போச்சு. என்ன போச்சு? வழக்கம் போல ஆலயத்துக்கு வந்தாங்க. பேதரும் யோவானும் அங்க ஒரு சப்பானி கிடந்தான். ஸ்தோத்திரம். அவன் ஏதாவது பிச்சை கேட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள்கிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. அப்ப நம்ம வழக்கம் போல வர்ற நேரம் அது. ஹலெலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம வீட்டுல சொல்லணும், எங்க ஐயா வழக்கம் போல ஜெபிக்க போவார் மாடிக்கு. அல்லேலியா வரமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் பாட்டு பாடினா அல்லேலியா வருது, இதுக்குன்னா வரமாட்டேங்குது. வழக்கம் போல எங்க அம்மா, அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. இது அம்மாவுக்கு ஜெபம் பண்ற டைம் இது. ஆஹா, ஸ்தோத்திரம். அந்த பழக்க வழக்கங்கள்ல தெரிஞ்சு போயிடும் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன. 8 மணிக்கு 9:30 வந்தாக்க நம்ம பழக்க வழக்கங்களை தெரிஞ்சு போயிருது நம்ம அர்ப்பணிப்பு என்னங்கிறத. ஆஹா, இப்படியும் வந்து இப்படி குத்துறீற, விடமாட்டீர் போல இருக்க. ஒவ்வொரு வாரமும் நம்மள போட்டு லேச இடிச்சுக்கிட்டே இருக்காரு இவரு. இடிக்கத்தானே நான் இருக்கேன். அந்த அர்ப்பணிப்புல அது தெரிஞ்சு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹாபிட்ஸ். அந்நிய தேசத்துல ஒரு தானியல் இருந்தான், பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் வழக்கம் போல என்ன செய்தானா? சும்மா ஜபித்தான். டூ படிச்சு விடுறீ நீங்க. ஆனா உண்மையா பைபிள் என்ன போட்டிருக்கு? 3 வேளை ஜபித்தான். என்னப்போ? பிரைஸ் தி லார்ட். வழக்கம் போல 3 தரம் என்ன செய்தானா? அந்தி சந்தி மத்தியான பலி சோத்திரம். அப்ப அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா போடுங்க, எனக்காவது ஆமா போடுங்க. என்ன செய்ய வேண்டியது? இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். பலகனிய என்ன செய்தான்? திறந்து எருசலேமுக்கு நேராக தம்பிங்களா, அப்படித்தானே செஞ்சாங்க. என்னமோ புதுசா நினைக்கிறாங்க அவங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. பலகனியை திறந்து எருசலேமுக்கு நேராக வழக்கம் போல அவன் 3 நேரம் என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணிருக்கான். அப்ப அவனுக்கு என்ன பழக்கம் இருந்திருக்கு? அது என்ன சூழ்நிலையில அந்த பழக்கத்தை மாத்தாம வச்சிருக்கான்? போலீஸே வரட்டும், கோர்ட்டே போட்டும், ஜட்ஜுக்கே கூட்டு போட்டும், நம்மள கழுத்த வெட்டுறான்னு AK-47 நமக்கு நேராகவே போட்டும், இருந்தாலும் படக்குன்னு முழங்கால் போட்டும். ஏன்னா என் பழக்கம் அதுதான். உன் பழக்கம் சுடுறது, என் பழக்கம் மேல சுடுறது, அவ்வளவுதான். பிரைஸ் லார்ட். நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் மாத்த மாட்டேன் சொல்ல